ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்கு தேவ உறவு அவசியம் கிடையாது. ஏன்னா தேவ உறவு இல்லாமலே மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கானே. என் காலேஜில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் ஜோம் பண்ணுறது கிடையாது, சர்ச்சுக்கு போகிறது கிடையாது, நல்லா தானே இருக்காங்க. அவங்க சாதாரணமான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவர்கள். ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க, கம்பெனியில் இருக்கிறவங்க, அவங்களாம் ஜோம் பண்ணுறாங்களா, சர்ச்சுக்கு போகிறாங்களா, உண்மையான தேவனை அறிந்திருக்காங்களா, அவர்கள் சாதாரணமான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவர்கள். சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ தேவ உறவு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு தரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமேயானால் அதற்கு அடிப்படை தேவ உறவு அவசியமானது. வந்தோம், தின்னோம், போனோம்னு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வாழ்ந்தா இவங்களை மாறி வாழணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உதாரணங்களுக்கெல்லாம் முன் உதாரணங்களாக வாழ்ந்து பாருங்கள். தரமான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்காக தான் தெய்வம் நம்மளை அழைச்சி முன்குறிச்சு அபிஷேகம் பண்ணி நீதிமானா மாத்தி மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு சாதாரணமான வாழ்க்கைக்கு முன்குறிப்பு தேவையில்லையே, ஒரு சாதாரணமான வாழ்க்கைக்கு அழைப்பு தேவையில்லையே, ஒரு சாதாரணமான வாழ்க்கைக்கு அபிஷேகம் தேவையில்லையே, ஒரு சாதாரணமான வாழ்க்கைக்கு நீதிமான் என்ற அந்தஸ்தும் மகிமைப்படுத்துகிற ஒரு வாக்கியமும் தேவையே இல்லையே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஒரு செருப்புக்கு பீரோ தேவையா? செருப்புக்கு பீரோ தேவையா? ஆனா நீ காதலையும் மூக்கிலையும் கையிலையும் கழுத்துலையும் தொங்க விட்டுருக்கிய, அதுக்கு பீரோ முக்கியம். ஏன்? அது தரமானது, அது சாதாரணமானது. நீ காலில் போடுறது பக்கத்தில், நீ காலில் போடுறது சாதாரணமானது, அதுக்கு ஒரு பெட்டியோ ஸ்பெஷல் லாக்கரோ தேவையில்லை. ஆனா உன் கழுத்துல தொங்குதே, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் லாக்கர் தேவை. ஏன்னா அது தரமானது, உன் வாழ்வு தரமானது. அப்ப வாழ்க்கை தரமா இருக்கணும்னா முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஒரு மனிதனுடைய வாழ்வு தரமான வாழ்வா இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக அவனுடைய சோசியல் லைஃப்ல அவன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சமூக வாழ்வு. ஒரு மனுஷன் சும்மா சூப்பரா தரமா வாழ்றாருங்க அப்படின்னு சொன்னா அவருடைய லைஃப்ல நல்ல கவனிங்க, சோசியல் லைஃப், சமூக வாழ்வு, அந்த சோசியல் லைஃப்ல அவர் ரொம்ப உறுதியா இருக்கணும். என்ன சோசியல் லைஃப்? சமூக வாழ்வு. நல்லா எல்லாரோட நல்ல விதத்துல நல்ல மதிப்பெடுத்து பேரெடுத்து புகழ் எடுத்து யாவரோடும் சமாதானமாய் வாழுகிற அந்த சமூக உறவு இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த சமூக வாழ்வு சோசியல் லைஃப் ஸ்ட்ராங்கா தரமானதா இருக்க வேண்டுமே ஆனால் ஒரு மனிதனுடைய அவனுடைய பிசிக்கல் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும். பிசிக்கல்னா ஆரோக்கியம், உடல்நிலை, அது ரொம்ப நல்லா இருக்கணும். உடல்நிலை ஆரோக்கிய நிலை நல்லா இருக்க வேண்டுமே ஆனால் அவனுடைய அவன் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். சமூக உறவு, ஆரோக்கிய உறவு, மனநிலை இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறுதி, இது மூணும் ரொம்ப நல்லா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சமூக வாழ்வும் ஆரோக்கிய வாழ்வும் உள்ளான மனநிலையினுடைய வாழ்வும் நல்லா இருக்க வேண்டுமே ஆனால் இந்த மூணும் நல்லா இருக்கணும். ஏன்னா இது ஒன்னோட ஒன்று சங்கிலி மாதிரி பாருங்க. எந்த ஒரு மனுஷனுடைய மனது ஹெல்த்தியா இருக்கோ ஸ்ட்ராங்கா இருக்கோ அவனுடைய உடல் நிலை ஆரோக்கியமும் ஹெல்த்தியா இருக்கோ ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த மனுஷனுடைய உடல் நிலை ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா இருக்கோ அவனுடைய சோசியல் லைஃபும் ஹெல்த்தியா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அல்லேலூயா. இந்த மூணும் நல்லா இருக்கணும்னா உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உறுதியானதா இருக்க வேணும். அதனால்தான் யோவான் எழுதுகிறார், சபைக்கு எழுதுகிறார், சபை விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். பிரியமானவர்களே, 3 யோவான் 2 எழுதுகிறார், சபை விசுவாசிகளே, என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு குழந்தைகளை சபைக்கு லெட்டர் எழுதுகிறார். பிரியமானவனே, உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப், உன் ஆத்துமா, அது ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், அது உறுதியா இருக்கட்டும், அது செழித்திருக்கட்டும், அது வாழ்ந்திருக்கட்டும், அது வாழ்வது போல உன்னுடைய மென்டலி லைஃப், உன்னுடைய ஹெல்த்தி லைஃப், உன்னுடைய சோசியல் லைஃப்ல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாயாக. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃபே விட்டுட்டாங்க. மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும், மென்டலி கிறுக்கு தான் பிடிச்சி போகும், ஹெல்த்தும் கிடையாது. இது ரெண்டு அடி வாங்குறதுனால சமூக வாழ்வில் நிம்மதி இல்லை, நற்பேர் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனா கர்த்தர் அதை மீண்டும் மீட்டு கொடுக்கிறார். உன் அகத்தில் இருப்பதுதான் உன் புறத்தில் வரும் என்பதை மறந்து விடாது.
அகத்தில் இருக்கக்கூடிய தரமான வாழ்வுதான் புறத்தில் வெளிப்படும். உயர்ந்த கட்டடங்கள் அனைத்துமே ஆழமான அஸ்திபாரங்களால் தான் உறுதியாக்கப்படுகிறது. புறத்தியான உன்னுடைய தரமான வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ற உன் ஆழமான அஸ்திபாரத்தில் தான் அமைந்திருக்கிறது. ஆகவேதான் பாருங்க, தானியேல் லைஃப், யோசேப்பு லைஃப், தாவீது லைஃப், இவங்கெல்லாம் மிகப்பெரிய தலைவர்கள். இவங்க வாழ்க்கையெல்லாம் பேர் புகழ் பெற்று சிறந்து விளங்குவதற்கு அவர்கள் தேவ உறவிலே உறுதியாயிருந்தார்கள், நிலைத்திருந்தார்கள், தேவனுக்கு அடுத்த விஷயத்திலே ஆர்வம் கொண்டிருந்தார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். ஆனால் உங்கள் உள்தன்மையிலே, உங்கள் ஆவிக்குரிய நிலையிலே ஒவ்வொரு நாளும் தேவ சமூக பழக்கத்துக்கும் தேவ உறவுக்கும் அதிக அதிக பிரதானமான ஒரு முக்கியத்துவத்தை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பங்களும் நீங்கள் செலுத்துவீர்களே. ஆனால் உன் ஆவிக்குரிய நிலையில் நீ தரமான ஒரு நபராய் இருப்பாய். ஆகவேதான் லூக்கா சுவிசேஷத்தின் ஆக்கியோன் எழுதுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷருடைய தயவுல நல்லா இருந்தாராம். மனுஷ தயவு என்பது சோசியல் லைஃப். இயேசு கிறிஸ்துக்கே பாருங்க, அந்த சோசியல் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும். உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷருடைய தயவு சோசியல் லைஃப்ல அவர் நல்லா இருந்தாராம். அவர் சோசியல் லைஃப்ல நல்லா இருந்ததுக்கு மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஹெல்தி லைஃப். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் வளர்த்தியிலும் நல்லா இருந்தாராம். மனுஷர் தயவுல மட்டும் நல்லா இல்லை, வளர்த்தியிலும் நல்லா இருந்தாராம். அவருடைய பிசிக்லயும் ரொம்ப நல்லா இருந்தாராம். அப்படி பிசிக்ல நல்லா இருந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஞானத்திலும் நல்லா இருந்தாராம், மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தாராம். இது எல்லாவற்றிற்கும் காரணம், அவர் தேவ கிருபையிலே அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார், வளர்ச்சி அடைந்தார். ஸ்பிரிச்சுவல்லையும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாராம். இந்த உலகத்திலேயே ஒருத்தர் ஜோம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன் ஒரே கனெக்ஷன்ல, டைரக்ட் கனெக்ஷன்ல இருக்காங்க. ஆனா அவரே நமக்கு முன்பதாக வாழ்ந்து காண்பித்தார். ஜெபிக்கிறவராய், துதிக்கிறவராய், ஆராதிக்கிறவராய், ஏன் நமக்கு முன்னோடினவராய் இருந்தாரு, நமக்கு முதன்மையானவராய் இருந்தாரு, நமக்கு பிரதானமானவராய் இருந்தாரு. ரெண்டு கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து ஹல்லேலூயா, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே, முகங்கள் சொல்வோம் மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளில் இறங்கி மேகமே, மயின் மேகமே, வந்தால் போது எல்லா கண்களை மூடி ஆண்டவரே, மனசுல ஆயிரம் குழப்பம், ஆயிரம் வருத்தம், ஆயிரம் சோகம், கஷ்டம், நஷ்டம் இருக்கலாம். நான் சொல்றேன், நீங்க கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி உன்னை தொட்டு ஆசீர்வதிக்க விரும்புறார். இன்னைக்கு ஒரே ஒரு ஜெபம், அப்பா என்ன மாத்திருங்கப்பா, எனக்குள்ள ஒரு மறுரூபத்தை தாங்கப்பா, என்னுடைய உள்ளம் பலவிதமான குழப்பத்தால நிறைஞ்சிருக்கு. நான் சொல்லட்டுமா, சர்ச் என்பது, ஆலய கூடி வரவு என்பது ஏதோ ரெண்டு பாட்டை பாடி ஏதோ ஒன்று பேசிட்டு ஏதோ மக்களை கேட்டுட்டு போக வைக்கிற ஒரு ஸ்தலம் அல்ல. அப்படி இருந்தால் அது பேர் சர்ச்சி இல்லை. அது ஒரு சும்மா ஒரு கிளாஸ் ரூமாக இருக்கும், டியூஷன் சென்டராக இருக்கும், ஒரு மீட்டிங் சென்டராக இருக்கும். இது வாழ்க்கை ஆராய்வது, வாழ்க்கையே தரமா மாத்துறது, தேவ உறவில் இணைக்கப்பட்டு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறது, மறுரூபமாக்கப்படுறது, அதான் பாருங்க சர்ச். தெய்வம் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து இங்க வேலை பார்க்கிறாரு, அவர் வந்து இங்க கிரியை செய்யறாரு. எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவருடைய உறவுகளை நெருங்கி நெருங்கி வரீங்களோ, உங்கள் உள்மன காயங்களை ஆற்றுகிற ஒரு இடமாக தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்கள், தீமைகள் எல்லாம் விலகி ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு இடம்தான்
தேவ ஆலயம், தேவ சமூகம், தேவ சந்நிதி. உன் வாழ்வில் எங்கு எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் தேவ பிரசன்னம் ஒன்றே தீர்வு கிடைக்கிற ஒரு இடம். எபிரேயரின் ஆக்கியம் சொல்றாரு பாருங்க, இந்த வசனம் வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். எபிரேயரின் புஸ்தகம் 4:13 வாசிங்க பார்க்கலாம் வேகமா. எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. எப்படிங்க வசனத்தை கவனிக்கிறீங்களா? அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி, மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும், எல்லாம் ஓபனா இருக்கு அவருக்கு முன்னாடி, நிர்வாணமாகவும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம எல்லாத்தையும் கொட்டி தீர்த்து சொல்லணும்னு சொன்னா, ஒரு நபர் இருக்காருன்னு சொன்னா, அது அவர்கிட்ட மட்டும்தான். ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவ குமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறாராம். இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசாரியனை போல அல்ல, நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரா? அடுத்த வசனம், நம்முடைய பலவீனங்களை குறித்து, நம்முடைய குறைகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய எல்லா விதமான தீமைகள், மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பாவ எண்ணங்கள், வேண்டாத எண்ணங்கள், எல்லா பலவீனங்களையும் குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். அந்த படையேற்பாடு பிரதான ஆசாரியன் மனுஷனுடைய குறைகளை பார்த்து அவன் என்ன பண்ண மாட்டான், பரிதாபப்படவே மாட்டான். என்ன எல்லாம் பண்ணிட்டு வந்தியா, ஓ போய் ஒரு மாடு எடுத்துனு வா பலி செலுத்துறதுக்கு, ஆடு எடுத்துனு வா பலி செலுத்துறதுக்குன்னு மிரட்டுவான், பயம் முறுத்துவான், உருட்டுவான். ஆனா இந்த ஆசாரியன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? நம்முடைய குறைகள், நம்முடைய பிழைகள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் என்று 1000 பலவீனங்கள் இருந்தாலும் அதை குறித்து பரிதாபப்படாதவர் அல்ல, பரிதாபப்படுகிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறாரா? எல்லா விதத்திலும், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, உன் கஷ்டம் அவருக்கு தெரியும், உன் பெருமூச்சு அவருக்கு தெரியும். இங்க என்ன பார்க்கும்போது சிரிச்சுதான் பாக்குற, ஆனா உன் மனசு உள்ள முறைச்சின்னு இருக்குதுன்றத அவர் பாக்குறாரு. உன் மனசுக்குள்ள இருக்கிற காயம், கண்ணீர், கசப்பு, வேதனை, வருத்தம், இது எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறாரு. அப்படி அறிந்து இந்த எல்லா உன்னுடைய பலவீனங்களில் பங்கெடுக்கிறவராய் உனக்கு உதவி செய்கிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அப்படி ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கின்றபடி நாள் இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும். என்ன பெறணும்? ஆண்டவர், என் பிள்ளையை நான் சரியா வளர்க்கணும், ஆனா வளர்க்க எனக்கு தெரியல, ஞானம் இல்லாம போச்சு, ஆனா உங்க இரக்கத்தை கொடுங்கப்பான்னு தேவ சமூகத்துக்கு வரணும். ஆண்டவரே, நான் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா எனக்கு வாழ தெரியலப்பா, எனக்கு ஞானம் இல்லப்பா, எனக்கு பெரிய கிருபை இல்லப்பா, புத்தி இல்லப்பா, எனக்கு ஞானம் தாங்கப்பான்னு சொல்லி அந்த இரக்கத்தை பெறத்துக்கு ஆண்டுடைய சமூகத்துக்கு வரணும். நல்ல தொழில் செய்யணும் ஆசைப்படுறேன், ஆனா எனக்குள்ள ஆற்றல் இல்லை, பெரிய விசேஷம் என்கிட்ட இல்லை. அப்போ உங்க இரக்கம் எனக்கு கிடைச்சா, உங்க கிருபை எனக்கு கிடைச்சா லைஃப்ல நான் சூப்பர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்க வரணுமா? அந்த இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், சரியான நேரத்துல உதவி செய்யக்கூடிய அந்த கிருபையை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நான் சொல்றேன், சர்ச் வெளியெல்லாம் நின்னு படபடப்பா இருக்காதீங்க, சர்ச் உள்ள தைரியமா வாங்க, தேவ சமூகத்துக்குள்ள நெருங்கி வாங்க, தேவ சமூக பிரசனத்துக்குள்ள விரைந்து வாங்க. அடுத்த வசனம் இருக்கா? அப்போ தேவ சமூகம் என்பது என்ன? இங்க ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. என்ன வேலை? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஹார்ட் சர்ஜரி இங்க நடந்துகிட்டு இருக்கு. நயா படுக்கு போட்டு பொழந்து எடுப்பாங்களே, அது இல்ல, உன்னை இருக்கிற நிலையிலேயே உன்னை பொழந்து எடுக்கிறாரு. என்ன பொழந்து எடுக்கிறாரு? உள்ள இருக்குது பாருங்க, கோபம், டென்ஷனு, பகை, மாம்ச இச்சை,
தவறான ஆசை என்னென்னமோ உள்ள இருந்துகிட்டு வாழ்க்கைய பாதிக்குது, வாழ்க்கைய சிதைக்குது. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றோம்னா ஒரு மாஸ்க போட்டுட்டு சர்ச்சில் வந்து உட்காந்துடுறோம். நானும் ஒரு பசு அப்பா, என்னை போல் பரிசுத்தம் எவரும் இல்லை அப்பா. ஆனா உள்ள அவ்வளவு அடுக்கு அடிக்குது, உள்ள அவ்வளவு எரிச்சல் இருக்குது. என்ன பண்றோம் இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க, இது அப்படியே மச்சு, அதாவது அது உள்ள வச்சு உள்ள வச்சு உள்ள வச்சு இதை ஓபன் பண்ணாம ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்தாம அப்படியே மறைச்சு மறைச்சு கையை தட்டி ரெண்டு பாட்டை பாடுவோம், வாயை திறந்து சோத்திரம் பண்ணுவோம், ரெண்டு வாரம் தனியா பாஷை பேசுவோம், ஏதோ பேசுறாரு ஆசீர்வதிப்பாரு. இங்க ஆசீர்வதிப்பாருன்னு பேசுறாரா? பேசிட்டாரு. ஆசீர்வாதம் போடுங்க ஐயா, சோத்திரம் ஐயா, தலை மேல கையை வச்சு ஒரு ஜெபம் பண்ணுங்க ஐயா, என்னால முடிஞ்ச ஒரு காணிக்க கொடுக்குறையா, அல்லேலூயா போயிட்டு வரையா. மறுபடியும் திங்கக்கிழமைல இருந்து லைஃப் பக்கத்துல பார்த்து சொல்ல அதே வாழ்க்கை தான். அப்படி வாழ்றதுக்காக ஒண்ணு அழைக்கல, தரமான வாழ்க்கை வாழ்வதற்காக அழைச்சிருக்காரு. அந்த தரமான வாழ்க்கை வெளியிருந்து வராது, உனக்குள்ளிருந்துதான் வரும், உன் இதயத்திலிருந்துதான் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு பாயும். ஆனா உள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதி இருந்தா தானே புறப்பட்டு பாயும். பக்கத்துல பார்த்து கேளு, இன்னா தண்ணி இருக்கு, வேற தண்ணி இருக்கு ஐயா. அந்த தண்ணிய நல்ல தண்ணியா மாத்திர இடம் தான் கர்த்தருடைய சமூகம், தேவ ஆலயம், தேவ சன்னிதானம். இப்ப என்ன பண்றேன், ஹார்ட் திறக்கிற ஆண்டவருக்கு முன்னாடி ஓபன் பண்றேன். உன் ஹார்ட்டை யார் பார்த்தாலும் உன்னை வெறுத்துருவாங்க. நிறைய விஷயத்தை அடக்குறீங்க பாருங்க, அடக்குறீங்க, கோபத்தை அடக்குறீங்க, எரிச்சல் அடக்குறீங்க, இச்சை அடக்குறீங்க, அடக்கி அடக்கி ஒரு நாள் அது பச்சையா வெளியே வருது. என்ன வருது பக்கத்தில் சொல்லு, எல்லா இச்சையும் உள்ள அடக்கி அடக்கி அது பச்சையா கொச்சையா வரும்போது பாதிப்பு அதிகமாகிறது. இல்ல ஒரு மாதிரி, ஆமையா இங்க அந்த இச்சையை காட்டினா அதை எடுத்து உனக்கு சதையான ஒரு இருதயத்தை வச்சு உன்னை தூய்மையாக்கி உன்னை சூப்பரா மாத்திரத்துக்கு ஒரு பிரதான ஆசாரியன் இங்கே வந்திருக்கிறார். உன் பச்சையான இச்சையை பார்த்து வெறுக்கிற ஆண்டவர் அல்ல, உன்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய காயம் ரணம் தவறான கிரியைகள் எல்லாவற்றிற்காக மனஸ்தாபப்படுகிற, பரிதாபப்படுகிற, அனுதாபப்படுகிற, உனக்கு சிகிச்சை கொடுக்கிற ஒரு தேவன். தேவ சபை என்பது வழக்காடும் நீதிமன்றம் அல்ல, தேவ சபை என்பது ஒரு பலவீனமான மனிதனுக்கு ஒரு தரமான சுகத்தை கொடுக்கிற ஒரு தரமான ஒரு மருத்துவமனை. கோர்ட்டுக்கு போங்களேன், அவங்களையும் கேஸ் தான், அந்த கேஸ் இப்பவும் ஓடிட்டு தான் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அங்கேயும் கேஸ் தான் சொல்லுவாங்க, அங்கேயும் ஃபைல் தானுவாங்க, இங்கேயும் ஃபைல் தானுவாங்க. ஆனால் அந்த கேஸ் தீர்ப்புக்கும் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற தீர்ப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு ஒரு மனுஷனுக்கு தண்டனையை தருகிறது. மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் ஒரு சிகிச்சை பெறக்கூடிய ஒரு பலவீனமான பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பலவீனத்தோட வயிற்று வலியோட வாய் வழியோட கண் வழியோட இதய வழியோட ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, டாக்டர் என்ன கோச்சு பாரு அவங்க மேல, எப்படி வரலாம் உனக்கு வந்துருச்சியா? ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போறீங்களே, நீங்க போயிட்டு டாக்டர் கிட்ட பேசுறீங்களே, எப்படி பேசுறீங்க? டாக்டர் கேட்கிறார், என்னம்மா பிரச்சனை, என்னம்மா பிரச்சனை, முன்னாடி உட்காந்துட்டு டாக்டருக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கு, என்னம்மா பிரச்சனை? ஏன்னா உங்களுக்கு உட்கார இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும், ஆனா உட்காந்துட்டு பேசுவீங்க, ஆனா டாக்டர் கிட்ட சொல்றதுக்கு வெக்கம், ஏன்னா உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை. டாக்டர் சும்மா தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் டாக்டர். டாக்டர் கிட்ட நிறைய பேர் சர்ச்சுக்காக தான் வராங்க, நாங்க பார்த்தீங்கன்னா சர்ச்சு முடிக்கும் போது அப்படியே வந்து பார்த்துட்டு ஹாலேலூயா சர்ச்சுக்கு போனேன், பிரசன்ட் ஐயா உள்ளேன் ஐயா, என் பேரையும் எழுதிங்க உள்ளேன் ஐயா, பிரசன்ட், பைசலாட் எனாத்துமாவி கத்திரை ஸ்தோத்ரி அல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. டாக்டர் கிட்ட போறீங்க, எப்படி போறீங்க? உள்ளத்தை திறக்குறீங்க, உண்மையை கொட்டுறீங்க, சில விஷயங்களை யார்கிட்டையும் காட்ட மாட்டீங்க, டாக்டர் கிட்ட ஓபனா காட்டுவீங்க. உண்மைதானங்க சொல்றேன், தப்பா சொன்ன இப்படி பார்த்தா எப்படிங்க? உட்கார இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, திறந்து காட்டுவீங்க, பாருங்க சார் வீங்கி போய் கிடக்குது, உண்மை.
யாருக்கிட்டையும் காட்டாததையும் டாக்டர் கிட்ட ஓப்பனா காட்டுறோம். ஏன்னா அவர் என்னை தண்டிக்கிறவர் அல்ல, அவர் எனக்கு சுகத்தை கொடுக்கிறவர். சாதாரணமான டாக்டரை இப்படி செய்வாரே ஆனால் உன்மேல் இரக்கம் உள்ளவர். ஆயிரம் தலைமுறை வரைக்கும் உனக்கத்தை இரக்கத்தை காட்டுற ஆண்டவர் இவர். தயவை காட்டுற ஆண்டவர் கிட்ட நீ ஓப்பனே பண்ண மாட்டேற, கிட்டையே வர மாட்டேற. அப்படியே ஹாஃப் அன் அவர் சர்வீஸ்ல வந்து உட்காந்து காணிக்க போட்டு கிளம்புறோம். ஐயா எங்கயா போற நீ, என்னையா பண்ண போற? போய் டிவி பார்க்கணும்ல. பார்த்து பார்த்து தான் என் லைஃபை சீர்கெட்டு போய் கிடக்குது. இன்னைக்காச்சும் சீர்த்திருந்த வேண்டாமா? என் குடும்பத்தை நான் தேவநாம மகிமைக்காக நான் ஒரு தரமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி இந்த இதயத்தை நான் ஓபன் பண்றேன். ஏனென்றால் ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். உன்னை பரியாசம் பண்றவர் அல்ல, உன்னுடைய குற்றங்களை பார்த்து உன்னை தண்டிக்கிறவர் அல்ல, உன்னை போலவே சோதிக்கப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியன், உனக்கு உதவி செய்கிற ஒரு பிரதான ஆசாரியன், உன்னை சுகமாக்குகிற ஒரு பிரதான ஆசாரியன், உன்னை காயங்களை ஆற்றுகிற ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிற மாதிரினாலே கிருபாசன தண்டைகளை தைரியமாய் சேருவோம்.